அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி கரையிலர் கற்பவர் நாள் சிலர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். கற்பவர் வந்து நாள் சிலர் அப்படின்னா கூட அந்த கற்கக்கூடிய அந்த கல்வியை வந்து ஆழமாக நம்ம வந்து கற்கணும். எந்த துறையில் நம்ம வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த துறையில் அகலம் கற்பதை விட ஆழ கற்பது அப்படிங்கிறது மிக சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மருத்துவம் அதனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மருத்துவத்தில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னா நீட் அப்படின்ற அந்த தேர்வு அவசியம். ஸோ இந்த நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றத குறித்து தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பேசிட்டு வந்தோம். அந்த வகையில் இன்றைக்கும் நமக்காக ஒரு சிறப்பான விளக்கங்கள், ஏன்னா நீட் எக்ஸாம் சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய நிலை எப்படி இருக்கு, இதற்கு வழிகாட்டிய நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக இன்றைக்கும் ஸ்கைப் மூலமாக இணைவதற்காக காத்திருக்காங்க. ஸோ இந்த நீட் தேர்வை பற்றி அவருடைய பார்வை, அவங்க மாணவர்கள் இதில் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க, இது எல்லாவற்றையும் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. சார் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேர்வு இருக்கு அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு இருக்கோ அதை விட ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வுல நீங்க இருந்திருப்பீங்க. சோ இப்ப தேர்வு வந்து முடிஞ்சிருக்கு இல்லீங்களா, 2021, இத பத்தி சொல்லுங்க சார். It was a nice experience, really neat 2021 exam. It's all together a different experience in a majority online. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் நீட் கூட லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஆன்லைன், பட் 2021 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் ஆஃப்லைன் சான்ஸ் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா வந்து 9 மந்த்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்லயே ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு நிறைய மாணவர்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆல் இண்டியா லெவல்ல நம்ம தமிழ்நாடு லெவல்ல பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த ரிசல்ட்ல இம்ப்ளிகேட் ஆகும். ஸோ இத்தனை நாள் மாணவர்கள் ரொம்ப ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 15-16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி நிறைய ஃபுட் எல்லாம் ஸ்கிப் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ ஆம் ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு இந்த ஒரு 1 week 10 days ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வாங்க. இட்ஸ் ஐ ரியலி விஷ் ஆல் ஆஃப் யூ. இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸாம் நல்லபடியா முடிஞ்சது. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தமிழக மாணவர்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ் சார், அதுவும் இந்த பேண்டமிக் பீரியடுக்கு அப்புறம் இந்த நியூ பிகினிங் அப்படிங்கறதுல நம்ம சக்சஸ்ஃபுல் செகண்ட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லீங்களா சார்? இது கண்டிப்பா இது செகண்ட் இயர் ஆன்லைன். இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்லிங் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆன்லைன்லயே மோர் எஃபிஷியன்டா எஃபெக்டிவ் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது நல்ல கண்டிப்பா ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண கொடுத்துருக்கு நமக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லாவே கோஆபரேட் பண்ணாங்க. இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் இப்பவும் மாணவர்கள் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காங்க. அந்த டென்ஷனை விளக்குற மாதிரியான கேள்விகள் தான் நான் இன்றைக்கு வந்து உங்ககிட்ட கேட்க போறேன். அதற்கு முன்பு தேர்வு எப்படி இருந்தது சார், மாணவர்களுக்கு இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு நீட் தேர்வு? ஆப்வியஸ்லி நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து இட் வாஸ் ஈஸி அப்படின்னு எதிர்பார்த்தோம். லாஸ்ட் இயர் நீட் 2020 அதாவது என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி லாஸ்ட் 3 இயர்ஸாக நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2019-2020-21 பிஃபோர் தட் சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாங்க 2013-19 வரைக்கும். அது எல்லாமே கொஸ்டின் பேப்பர் வந்து மாட்ரேட் டு டஃப் அப்படி தான் இருந்துச்சு. பட் என்டிஏ ஃபார்ம் பண்ண பிறகு நீட் 2020 ஈஸியாக இருந்துச்சு. 2020-21 ஈஸியாக இருக்குன்னு எல்லா எதிர்பார்த்தாங்க நாங்கள் உட்பட. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. அவுட் ஆஃப் 180 questions ஆக்சுவலாக வந்து இப்போ சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. 180 questions நம்ம 200 questions இந்த எக்ஸாமில் இருந்துச்சு. 175 questions ஈஸி அஸ் லைக் லாஸ்ட் இயர். பட் லாஸ்ட் இயரோட ஒரு 25 questions வந்து மாட்ரேட் டு டஃப் லெவலில் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் இயர் வந்து 180 questionsக்கு 180 minutes இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 200 questions 180 minutes டைம் அதே தான். பட் கொஸ்டின்ஸ் 20 questions அதிகமாக படித்து சாய்ஸில் விடணும் ஆக்சுவலாக. அப்போ 200 questions வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் டைம் பத்தலை. பயாலஜி கம்ப்ளீட்லி இட் வாஸ் ஈஸி. லாஸ்ட் இயர் பேப்பர் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை லாஸ்ட் இயர் விட 1% 2% கம்மியான லெவல் கூட சொல்லிக்கலாம். பயாலஜி எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி லாஸ்ட் இயர் விட கொஞ்சம் டஃப், 3-4 questions டஃபாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியில் வந்து க்ளோஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஒரு குதிரை 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷன்லயுமே ஒவ்வொரு ஆப்ஷனுமே ரொம்ப க்ளோஸா வச்சிருந்தாங்க. அது ரொம்ப மைன்யூட்டா அக்யூரேட்டா வந்து அந்த கரெக்டான வேல்யூ கிடைச்சா மட்டும்தான் அந்த ஆன்சர் கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் அதிகமா எடுத்துக்கிச்சு. அது இல்லாம கொஸ்டின் 45 questions 50 questions இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா அதுக்கு பயாலஜிலயுமே 10 questions எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணணும். கெமிஸ்ட்ரியில 5 questions 15 questions எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணாங்க. பிளஸ் கெமிஸ்ட்ரியில 3 questions டஃபா இருந்துச்சு. கொஞ்சம் க்ளோஸ் ஆப்ஷனா இருந்தனால ஸ்டூடெண்ட் நிறைய டைம் இதுலயே எடுத்துருச்சு. அதாவது 2 மணி நேரத்துக்கு மேல வந்து அவங்க கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றதுல இருக்கும்போது பிசிக்ஸ் மூவ் பண்ணும்போது ஜஸ்ட் தே ஹாவ் 1 hour. அதுலயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக் ஆயிட்டாங்க. பிசிக்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் அப்சல்யூட்லி டஃப் திஸ் இயர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவுட் ஆஃப் 50 questionsல ஒன்லி 5 questions மட்டும் தான் தேடி கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 35 questions அதாவது செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் ஏல 35 questions செக்ஷன் பில வந்து 15 questions செக்ஷன் ஏல 5 தேடி questions
தேர்ட்டி நியூமரிக். செக்ஷன் பியில வந்து பாத்தீங்கன்னா பிப்டீனுமே நியூமரிக். நாங்கள் நிறைய தியரி கொஸ்டின் எதிர்பார்த்தோம் டியூ டு த கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ், பட் எதுவுமே அவங்க வந்து அதிகமாக தியரியா கொடுக்காம எல்லாமே நியூமரிக் கொஸ்டினா கொடுத்ததுனால ஸ்டூடெண்ட்க்கு டைம் லேப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே லென்த், அதுல ஏழு எட்டு கொஸ்டின் ரொம்ப டஃபான கொஸ்டின், எல்லாமே லென்த்தியான கொஸ்டின்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸால நிறைய கொஸ்டின் தெரிஞ்சுமே கூட ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த நீட் எக்ஸாம்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்சல்யூட்லி யாரெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் நிறைய கிராண்ட் டெஸ்ட் எழுதி பார்த்தாங்களோ, யாரெல்லாம் வந்து ரொம்ப ரிகரஸா கடைசி வரைக்கும் போராடினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா இருந்திருக்கும். பட் கம்பேரிட்டிவ் லாஸ்ட் இயர் திஸ் இயர் பேப்பர் வாஸ் லிட்டில் டஃப், ஒன் ஆஃப் ஈஸி டு மாடரேட், திஸ் இயர் மாடரேட் டு டிஃபிகல்ட், அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே சார், நீங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது உங்களுடைய அந்த திட்டமிடுதலுக்குள்ள சரியான நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருந்த மாணவர்கள் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கல்ல சார்? இல்லி ஸ்பைரல் நல்லா பண்ணிருக்காங்க, பட் நிறைய வந்து ஜென்ரலா ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த டைம் மேனேஜ்மெண்டா தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஹார்ட்னஸ் விட சில தெரிஞ்ச கொஸ்டின், நான் வந்து ஒரு பிசிக்ஸ் 7-8 கொஸ்டின் தப்புன்னு சொன்னா, கெமிஸ்ட்ரி ஒரு 3-4 கொஸ்டின், பயாலஜி ஒரே ஒரு கொஸ்டின் தான், இது இந்த 7+3+1 11 கொஸ்டின் தவிர பேலன்ஸ் 169 கொஸ்டின் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ண எல்லாராலுமே எழுதிருக்க முடியும். ஆனாலும் டைம் மேனேஜ்மெண்ட் சரியில்லாதனால, டைம் பத்தாதனால, கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்ததுனால நிறைய பேரால் வந்து டைம் லேப்ஸ்னால நிறைய கொஸ்டின் விட்டுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் அடிஷனலாக கொஞ்சம் அடிஷனல் டிஸ்டர்பன்ஸ், இந்த வருஷம் நான் எப்பயுமே அந்த நீட் எக்ஸாமில் கேள்விப்படாத அளவுக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்ஸ் நான் ஃபீல் பண்ணதான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ட் பண்ணாமல் சொன்னாங்க. சோ லைக் வந்து குவெஸ்சன் பேப்பர் புக்லெட் வந்து 150 கொடுக்கணும், ஆனா நிறைய இதுல எக்ஸாம் ஹால்ல வந்து 2:00 தான் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் அந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் உள்ள வந்து அந்த போட்டோ ஓட்டுறது, சைன் வாங்குறது, தம்பு இம்ப்ரெஷன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு மெஜாரிட்டியாவது ஸ்டூடெண்ட் ஒரு 15 minutes அதுலயே ஆல்ரெடி பேப்பர் லென்த்தி, பிசிக்ஸ் டஃபான பேப்பர், ஆப்ஷன் சாய்ஸ் இருக்கு, அதோட ஒரு 15-20 minutes அடிஷனலா அந்த எக்ஸாம் ப்ரொசீஜர்ல வேஸ்ட் ஆனதுனால நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எதிர்பார்த்த ஸ்கோரை வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை வந்து நிறைய நான் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த வருஷம் ஆச்சுலாம். ஸோ அப்போ இது இதெல்லாம் தாண்டி பீஸ்ஃபுல்லாக அப்போ தேர்வு நடந்ததா சார், இல்லை பர்ஃபெக்டாக போச்சா தேர்வு? இல்லை, 50-60% வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் வந்து இந்த மாதிரி ஹேப்பர் நடந்திருக்கு. ஸோ இது அடுத்த வர இயரில் இதை கண்டிப்பாக வந்து என்டிஏ கன்சிடர் பண்ணு, ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் அவ்வளோ ஒரு வருஷம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி 15-16 hours டெய்லி படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு பண்ணும்போது அந்த 3 மணி நேரம் அவங்களுக்கு அந்த எக்ஸாம் சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க டைம் அலாட் பண்ணணும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும்போது அந்த 1 இயரோட இதுவே சில இடத்துல வந்து அந்த ரஃப் ஒர்க் ஸ்பேஸுக்குலாம் கூட இடையில தான் இருந்திருக்கு. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற இடத்தெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அதை கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷனை மார்க் பண்ண கூட விடலை. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சொல்லி கேட்கும்போது என்ன ஆகுது, அந்த ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் வந்து அந்த 3 hours கரெக்டான பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியலன்னா அவங்களால வந்து அது அந்த ரொம்ப ஒரு வெக்ஸான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால அடுத்த வர அப்கமிங் இயர்ஸ் இதெல்லாம் வந்து என்டிஏ ஓவர் கம் பண்ணி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரெயின்டு இன்விஜிலேட்டர்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது, இது மாதிரி இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகாம பாத்துக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. அது கண்டிப்பா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ என்டிஏ நாங்க ஒரு மெயில் கொடுக்கலான் இருக்கோம், கண்டிப்பா கொடுத்து அப்கமிங் இயர்ல அதை வந்து ஓவர் கம் பண்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் மாணவர்கள் பெற்றோர்கள் உங்களின் சார்பாகவும் நம்ம இதை ஒரு வேண்டுகோளாவே வைப்போம் நிச்சயமா. கவனம் செலுத்திட்டு இருக்காங்க, வாய்ப்பு இருக்குங்களா சார்? பார்த்துட்டோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஃபேக்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் நல்லா பண்ணிருந்தாலுமே ஆஃப்லைன் அளவுக்கு வராதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியும் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா. இந்த ஹோல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப்லைனில் இல்லாமல் ஆன்லைனில் தான் இருக்கிற சுச்சுவேஷன், அது ஒரு மேஜர் இம்பாக்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பத்தலை, நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்லைனில் இருந்திருந்தாங்கன்னா நிறைய எக்ஸாம் எழுதிருக்க முடியும், பட் வீட்டில் இருக்கும்போது அந்த ப்ராக்டிஸ் பத்தலை. டைம் மேனேஜ்மெண்ட், 3 hours வந்து 200 questions ரீட் பண்ணி 180 questions ஆன்சர் பண்ணணும், அது ஒரு பெரிய இம்பாக்ட். பிளஸ் கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் லாஸ்ட் 2 years அதிகமாக இருந்தது, பிளஸ் பிசிக்ஸில் லென்த்தியான கொஸ்டின், கெமிஸ்ட்ரியிலும் 3 questions லென்த்தியான கொஸ்டின், பிளஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஆப்ஷன்ஸ், இதுக்கப்புறம் வந்து சில சில எக்ஸாம் ஹாலில் டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் லாஸ்ட் 2 years 2019 and 2020 இந்த 2 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிதமான கட் ஆஃப் இன்க்ரீஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2019-20 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நியர் அபவுட் 90 marks வரைக்கும் பிசி எம்பிசி பிசிஎம் இன்க்ரீஸ் ஆச்சு, அதே மாதிரி 2020-21 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ +/-10 mark வந்து கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு 4 medical இது வரைக்கும் புது மெடிக்கல் காலேஜ் 11 medical college வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அதில் வந்து இப்போ அந்த 4 medical college வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்ரூவ் ஆயிடுச்சு. இன்கேஸ் இந்த 4 medical colleges கன்ஃபார்ம் வந்துச்சுன்னா கட் ஆஃப் வில் பி
ஒரு 10 marks லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அதை விட இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு போன வருஷம் மாதிரி 90 marks 70 marks இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லா வகையிலும் நான் அனலைஸ் எடுத்துட்டு கிளியரா சொல்றேன், என்னோட ப்ரிடிக்ஷன் ஒரு 85% 90% கரெக்டா இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இதுவே வந்து 4 காலேஜுக்கு பதிலாக, ஏன்னா நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு, கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு 2-2.5 months இருக்கு, அதுக்குள்ள பேலன்ஸ் இன்னும் 8 காலேஜஸ்மே அப்ரூவல் எடுத்துட்டாங்கன்னா 7 காலேஜஸ்மே அப்ரூவல் எடுத்துட்டாங்கன்னா அதுல வந்து ஒரு 8 காலேஜஸ் கன்ஃபார்மா வந்துருச்சுன்னா கண்டிப்பா கட் ஆஃப் வில் பி ரிமைண்ட் சேம் அஸ் லைக் லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ அதே கட் ஆஃப் ரிமைண்ட் மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் 11 காலேஜுமே வந்துருச்சுன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்லைட்டா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும், லாஸ்ட் இயரோட ஒரு 5 marks or 10 marks வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடெண்ட் டோன்ட் வாண்ட் டு பேனிக், க்வெஸ்சன் பேப்பர் உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்டம், இந்தியா ஃபுல்லா கஷ்டம். கஷ்டம் சொல்றத விட டைம் மேனேஜ்மெண்ட் பத்தல, அப்படி இருக்கிற பட்சத்துல யூ டோன்ட் வாண்ட் டு பேனிக். ஸோ திஸ் இயர் கட் ஆஃப் வில் பி அஸ் லைக் லாஸ்ட் இயர், பிளஸ் ஆர் மைனஸ் 10 தான். லாஸ்ட் இயர் மாதிரி 90 marks அபரிதமா இன்க்ரீஸ் ஆகாது. பேசுறீங்க கன்னியாகுமரி. சிறப்பு சார், உங்க கேள்விகளை கேளுங்க சார். சார் காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் மேடம், என் பையன் வந்து நீட் எழுதியிருக்கான். சரி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். ராஜன், ராஜன். சார் டிவி பாக்காதீங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குது, க்வெஸ்சன் கேளுங்க நீங்க. ஆமா, பையன் வந்து 600க்கு 571 எடுத்திருக்கான். இப்ப நீட்ல வந்து 108 க்வெஸ்சன் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான், அதுல 102 தான் கரெக்ட், 408 வருது. அரசு உதவி பெறும் பள்ளி, அந்த கவர்மெண்ட் ஒதுக்கீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் கிட்ட கேட்டுடுவோம். நம்ம என்ன கேட்டகரி சார் நீங்க? பிசி கேட்டகரி. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 2.5% சொல்லி இருக்காங்க, பட் நான் அபிஷியலா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அந்த 2.5% ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அது கவுன்சிலிங் அப்பதான் தெரியும், என்னென்ன கவுன்சிலிங் ரிசல்ட் வந்த பிறகு தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. கவர்மெண்ட் அந்த 2.5% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு. ஆக்சுவலா நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. நம்பிக்கையோட காத்துட்டுருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சார். இப்போ நம்ம ஸ்பைரோ மூலமாக படித்த மாணவர்கள்கிட்ட இந்த மதிப்பெண்கள் அப்படின்றதுல என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கு சார்? கண்டிப்பா எக்ஸாம் ஓவர் ஜென்ரலா வந்து பிஃபோர் த ரிசல்ட் அது அபிஷியலா இருக்காது. பட் இருந்தாலும் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய நம்ம இன்ஸ்டியூட்டுக்கே போன் பண்ணி கேட்கறாங்க, நிறைய வெல் விஷர் தி வுட் லைக் டு நோ வாட் ஆக்சுவலி பர்ஃபார்ம் ஸ்பைரோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜென்ரலா நம்ம பப்ளிக் மத்தியில் இருக்கு. ஸோ ஒரு அப்ராக்சிமேட் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இயர் ஆஃப்டர் நம்ம ரொம்ப நல்ல ஒரு அபரிதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் ரீச்சிங் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 695 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 500 வரலாம், 690 போகலாம். ஒரு க்வெஸ்சன்ல அந்த ஒரு டவுட்ஸ் இருக்கு. ஸோ 675 பிளஸ் வந்து அரௌண்ட் ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ், 650 பிளஸ் வந்து ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ், 600 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, படித்த ஒரு 380 ஸ்டூடெண்ட்ஸ்ல. ஸோ ஒரு அரௌண்ட் 600 மேலே ஒரு 92 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இதை பார்த்து பயப்பட வேண்டாம், நிறைய பேர் வந்து இவ்வளோ போகிறா அப்போ நிறைய கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாமல் கேட்காதீங்க. ஸ்பைரோல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இது ஒரு அபரிதமான பர்ஃபார்மன்ஸ். பட் ஜென்ரலா ஓவராலா வந்து கட் ஆஃப் குறையறதுக்கும் 600 marks லாஸ்ட் இயர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை விட இந்த வருஷம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு, லாஸ்ட் இயர் 972 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அதை விட 200 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல், ஒன் ஆஃப் த ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பைரோல இருந்து ரிசல்ட் டேல வரும். எதிர்காலத்தையே வந்து உயர்த்திடும், அதற்காக நம்ம எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம் அப்படின்றத நீங்க உணர்த்திட்டு இருக்கீங்க சார், உண்மையிலேயே பெரிய விஷயம். ஒரு நேரம் காத்துட்டு இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்துடலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரிங்க. ராஜேஸ்வரிமா, எங்க இருந்து பேசுறீங்க? மேம் டிவி பாக்காதீங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். பாத்துட்டு இருக்காங்க.
கேள்வி கேளுங்கம்மா. சார் இப்ப எங்க பொண்ணு வந்து எஸ்சி கேட்டகரிக்கு என்ன இட ஒதுக்கீடுங்க சார்? எஸ்சியா எஸ்சிஏவாம்மா? எஸ்சி எஸ்சிங்க சார். எஸ்சி எஸ்சினா 15% வருமா உங்களுக்கு? 15%ங்களா? சரிங்க சார். இப்ப 150 க்வெஸ்சன்ல வந்து 95 க்வெஸ்சன் கரெக்டா எழுதி இருக்காங்க. என்ன மார்க் வருதுமா? நெகட்டிவ் மார்க்லாம் போன பிறகு எவ்வளவு மார்க் வருது உங்களுக்கு? எவ்வளவு மார்க் வருதுங்க? 300. சார் நம்ம 350 வருதுங்க சார். 350 போது உங்களுக்கு போன வருஷம் கட் ஆஃப் 458 இருந்துச்சுமா? அந்த கட் ஆஃப் நியர்பை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதே கட் ஆஃப்ல பிளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க் இருந்துச்சு கவர்மெண்ட் காலேஜுக்கு வாய்ப்பு இருக்குமா? உங்களுக்கு புதுசாக வர 11 காலேஜ் சேர்த்தா சொல்றேன். ஸோ அதுக்கு மற்ற கோர்சஸ்னா இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் குறையும், நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் 450 ரேஞ்சில் இருந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கும் ஆக்சுவலாக. நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. சார் இப்போ வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் இது எல்லாமே தாண்டி இந்த மதிப்பெண்களில் அவங்களுக்கு வேண்டிய அந்த கட் ஆஃப் கிட்ட நெருங்க முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் நம்ம ரொம்பவும் கவனிக்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விருப்பப்படுறீங்க? எவ்ரிபடி ட்ரைட் ஹார்ட் ரியலி. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வு. ஒரு இந்தியாவில் நடக்கக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய எவ்வளோ எக்ஸாம்ல நீட் இஸ் எட்டனதர் எக்ஸாம். உங்களோட முயற்சியை முழுசாக கொடுக்குறீங்க. எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே சீட்டு கொடுக்க முடியாது. ஜஸ்ட் அரௌண்ட் தமிழ்நாட்டில் 1,10,000 ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியா ஃபுல்லாக 16,00,000 பேர். தமிழ்நாட்டில் 1,10,000 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் கிடைக்க போகுது. பேலன்ஸ் வந்து தே வாண்ட் டு ட்ரை, மறுபடியும் முயற்சி பண்ணலாம். அதனால் இது வந்து ஒரு தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இது முடிவல்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பேக், பின்னடைவு. பின்னடைவுங்கிறது ஒவ்வொரு முயற்சியிலையும் எப்பயுமே வந்து எல்லா வெற்றியுமே 10 தடவை 5 தடவை தோல்வி அடைஞ்ச பிறகுதான் வந்து எல்லாருமே எவ்வளவு பெரிய வின்னரான்னு யார் வேணாலும் பாருங்க. அரசியல்வாதியா இருக்கட்டும், சினிமா நடிகரா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கட்டும், அத்லெட்டா இருக்கட்டும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயோ ஃபர்ஸ்ட் நாலு ஜெயிச்சதுல எல்லா டைமும் பல நம்ம அவங்க ஜெயிச்ச பிறகுதான் தெரியும். ஆனா நம்ம எவ்வளவு தடவை பின்னாடி தோத்து போயிருப்பாங்க, பல தடவை 0.5 செகண்ட்ல 0.5 இன்ச்சில் கூட தோத்து போயிருப்பாங்க, அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு மறுபடியும் முயற்சி, நம்பிக்கை விடாம திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிருப்பாங்க, திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க, நம்பிக்கையோடு போராடி இருப்பாங்க. தென் ஒன்லி அவங்களோட அந்த வெற்றி நமக்கு வெளியில தெரியுது, அவங்க வெற்றியாக தான் நம்மளை பார்க்குறோம். அதனால இது வந்து நீங்க எதிர்பார்த்தது நடக்கலனாவோ இல்லை கிடைக்கலனாவோ, நீங்க எதிர்பார்த்த மார்க் வரலனாவோ, இது ஜஸ்ட் இருந்து இது ஒரு சின்ன பின்னடைவு தானோ ஒழிய இது முடிவல்ல. ஸோ ஸ்டெப் பேக்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். ஸ்டெப் பேக் இல்லாமல் பின்னடைவு இல்லாமல் முன்னோக்கி நம்ம வரவே முடியாது. ஸோ ஜஸ்ட் டேக் இட் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் ஸ்டெப் பேக். பல ஸ்டெப் பேக்ஸ் வந்து தான் ஒரு ஃபைனல் வெற்றி. பல தோல்விக்கு அப்புறம் வரதான் உண்மையான வெற்றி. இட்ஸ் பார்ட் ஆஃப் கேம். ஒரு உங்களோட மிகப்பெரிய ஒரு பயணத்துல மிகப்பெரிய இடத்துல ரீச் ஆகுதுல சின்ன ஒரு பார்ட். இந்த பார்ட்டை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கூட கவலைப்படுகிறது. ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டு போங்க, நெக்ஸ்ட் என்ன யோசிங்க. எஸ் சார், நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. திருவண்ணாமலை இருந்து கல்பனா பேசுறேன் மேடம். கல்பனா மேம், சார் கிட்ட பேசுங்க, கேள்விகளை கேளுங்க மேம். சார் எங்க பாப்பா வந்து பிரஷர் தான் சார், 488 வருது. எம்பிசி 1 இயர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமாங்க சார்? மறுபடியும் சொல்லிடுறோமா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 70-80 மார்க்ஸ், அதுக்கு போனதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ், அதெல்லாம் ஆஃப்லைன்ல கிளாஸ் நடக்காதது, குவெஸ்டின் வந்து 200 குவெஸ்டினுக்கு 180 மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயம், சில ஃபேக்டர்ஸ்னால நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு. இல்லைன்னா போன வருஷம் மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா போன வருஷம் வந்து எம்பிசிக்குன்னா 520 இருந்துச்சுன்னா இந்த 600 மார்க் மேல போயிருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து கட் ஆஃப் அதே லெவல்ல வந்து ரீட்டை ரிமைன் ஆகுது, 520-530 ரிமைன் ஆகுது. ஸோ அதை விட குறையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ல 488 எடுத்துருக்காங்கன்னா வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்பிக்கையோட நீங்க வேற அவங்களுக்கு இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண கூட அலோவ் பண்ணுங்க, அலாட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த தடவை ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் எடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல காலேஜுக்கு போயிடுவோம். இப்பயே அவங்களுக்கு கிடைச்சா கூட ஒரு பிடிஎஸ்ஓ இல்ல பிரைவேட் காலேஜ்ல தான் கிடைக்கும். ஆனா இன்னொரு வருஷம் நம்பிக்கை அவங்களுக்கு ரிப்பீட் பண்ண வைக்கும் போது அவங்க டாப் காலேஜ்ல எய்ம்ஸ் சிப்மர் மாதிரி காலேஜ்ல கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். அவங்க வந்து ஸ்கூல் நடந்திருக்காது, பிளஸ் ஒன் பிளஸ் டூ கிளாஸே நடக்கல, அப்படியே நல்லா பண்ணிருக்கும் போது முயற்சி பண்ணும்போது பெரிய வெற்றி அடைவாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஐ மை ஹார்ட்லி கன்கிராச்சுலேஷன் டு கட் மாட்டோம். நன்றிங்கம்மா, என் வாழ்த்துக்கள், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்தும் ஒரு நேயர் இருக்கிறார் சார், பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க சார். சந்திரசேகரன் மேடம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? திருச்சி லால்குடியில இருந்து பேசுறோம் சார். உங்க கேள்விகளை சார் கிட்ட கேளுங்க சார், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நம்ம நாங்க பிசி சார், இந்த நம்ம பாப்பா மார்க் வந்து 350 வருது. ஓகே.
அதுக்கு ஏதாவது எந்த காலேஜ் சார் கிடைக்கும், தனியார் காலேஜ் கிடைக்குமா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, இல்ல எப்படி என்ன ட்ரை பண்ணலாம், என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் மறுபடியும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த ப்ரோக்ராம் மூலமா மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸா நிறைய கால் பண்றீங்க, அதாவது உங்க குழந்தைங்க பிளஸ் ஒன்ல நிறைய கிளாஸ் நடக்கிற கொரோனா காலகட்டத்தில், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாம் நடந்துச்சு, இப்போ பிளஸ் டூல வந்து கிளாஸே நடக்காம ஆன்லைன்ல, அப்புறம் பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் நடக்காம நீட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி 350, 380, 450, 480, 500 வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுத்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மிக மிக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 450 or 350 இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், எந்த கிளாஸுமே ரெண்டு வருஷம் நடக்கல, எந்த எக்ஸாமும் நடக்கல, எந்த அதுவும் ஆஃப்லைனே நடக்கல, அப்படி பட்சத்தில் அவங்க பண்ணியிருக்கும் பட்சத்தில் இது வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் காட் கிரேஸ் கட் ஆஃப் வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சில ஃபேக்டர்னால இன்க்ரீஸ் ஆகலை, பட் ஆனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படியே மெயின்டைன் ஆகும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னன்னு வேணா சொல்கிறேன், லாஸ்ட் இயர் ஓசி ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் 602 வந்துச்சு, இஃப் இட் இஸ் பிசி பேக்வேர்டு கேட்டகரின்னு சொல்லக்கூடிய பிசிக்கு வந்து 563 வந்துச்சு, எம்பிசி அண்டு பிசிஎம் எம்பிசி உள்ள எல்லா கேட்டகரியுமே ஆட் பண்ணிக்கோங்க, 1 இயர் அந்த ஆதார் கேஸ்டுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க, அது எல்லாம் சேர்ந்துமே 529 to 530 வந்துச்சு, அதுவே எஸ்சிக்கு வந்து 458, எஸ்டிக்கு வந்து 390, இதுதான் வந்து லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்த கட் ஆஃப். ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் கூட என்னோட 20 மார்க் குறைஞ்சது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 590, பிசிக்கு வந்து 530, எம்பிசி அண்டு பிசிஎம்க்கு 504, எஸ்சிக்கு வந்து 420, எஸ்டிக்கு வந்து 370. இது வந்து பிரைவேட் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட், அந்த 5 lakhs ருபீஸ் பே பண்ணக்கூடிய சீட்டு. அப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் தான் விருப்பம், நீட்டு தான் விருப்பம்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருஷம் நீட் ரிப்பீட் பண்ணுறது எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் அவங்க கிளாஸே நடக்கலை, அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸும் நடக்கலை, ஆன்லைன்லேயே படித்து வீட்லேயே படித்து அவங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து உரி பண்ணுறதுக்கு வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி மார்க் வாங்கிறீர்கள், 500 மார்க்கு கீழே வாங்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே ஹைலி பொட்டன்ஷியல் டு கெட் சீட், அவங்களுக்கு இதை விட நல்ல காலேஜ் 10 வருஷம் கிடைக்கும் நம்பிக்கையோட அவங்க விருப்பம், எம்பிபிஎஸ் தானே நீட்டு சேர்த்து விடுங்க, ரிப்பீட் சேர்த்து விடுங்க, இல்லை அவங்களை வேற கோர்ஸ்னா அவங்கள திணிக்காதீங்க, அவங்களுக்கு எந்த விருப்பமும் அந்த கோர்ஸை சேர்த்துங்க, பட் ஒரு முடிவு உடனே எடுங்க. நிறைய பேர் முடிவை இழுத்துக்கிட்டே போயிட்டு எல்லா இன்ஜினியரிங் அட்மிஷன் முடிஞ்சிடும், ஆர்ட்ஸ் அட்மிஷன் முடிஞ்சிடும், அப்புறம் ரிப்பீட்டும் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி பண்ணாமல் இஃப் தே ப்ரிஃபர் நீட் இமிடியேட்லி மேக் தம் ப்ரூவ், ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா மார்க் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, இமிடியேட்டாக அவங்களுக்கு வந்து நீட் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அவங்க அடுத்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் முயற்சி பண்ணி கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும். அதுவே வந்து வேற கோர்ஸ்னா அதுக்கு அது வந்து குழந்தைங்களோட விருப்பத்தை கேட்டு அது மாதிரி முடிவெடுங்க, நீங்க உங்களோட விருப்பத்தை அவங்களுக்கு திணிக்காதீங்க. நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார், ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க சார். இப்பவே வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்பவே வந்து அவங்க இமிடியேட்டா முடிவு எடுத்துடணும், திருப்பி ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னு ஏன் சார் இப்பவே முடிவு எடுக்கணும்? இல்லை, நம்ம வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஆர் அனேபிள் டு பர்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு பயம் வரலாம், நம்மளால முடியுமா முடியாது, அப்படிப்பட்ட மாணவர்கள் கூட முயற்சி பண்ணுங்கன்னா நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து முன்னே சொன்னால் பல தொழில்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே விட்டுருந்துருக்காங்க, உடனே ஒரு இதில் கிடையாது. ஆனால் இவங்க இந்த இவங்க கால் பண்ண பேரண்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம், இப்போ தான் வந்து என்ன லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணால் கிளாஸே நடக்கல, ஆன்லைனில் தான் கிளாஸ் நடந்துச்சு, ஆஃப்லைன் கிளாஸே நடக்கல, ப்ராப்பரான ஒரு கோச்சிங் கிடைக்கல, அவங்களுக்கு நல்ல இன்வால்மெண்ட் கிடைக்கல, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணிருக்கும் போது அப்போ ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஏன் வந்து வெயிட் பண்ணணும், நமக்கு வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருந்தா ஒரு பயம் வரலாம், அதே கட் ஆஃப் இதை விட கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆக்சுவலாக, நம்ம நாமட்டில் நிறைய அனாலிசிஸ் அதான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்காக வெயிட் பண்ணணுங்கிறதா ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக. ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரே முடிவு எடுக்கிறதுலேயே கன்ஃபியூஷன் தான், அந்த முடிவு எடுத்த பிறகு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும், ஃபஸ்ட் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். அந்த இப்போ இதுதான் வேணும்னா இம்மிடியட்டாக முடிவு எடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப் மிக ஒரு அகைட்டாக போகணும். இன்னும் வந்து இன்னும் ரிசல்ட் எல்லாம் வந்து இன்னொரு ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து இன்னும் 2 மந்த்ஸ்க்கு மேலாகும், 2 மந்த்ஸ் இந்த டைம் குழந்தைகள் டைம் அப் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு 2 மந்த்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணும்போது அந்த குழந்தைகளோட டைம் வேஸ்டாக போகும். முன்கூட்டியே முடிவு எடுத்து அவங்க வந்து பண்ணும்போது அவங்க வந்து அந்த 2 மந்த்ஸ்க்குள்ள எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் ஆகி அந்த 2 மந்த்ஸ்க்குள்ளே அவங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துடும் நம்மளால முடியுங்கிற எண்ணம். ஸோ அதனால தான் முடிவு ஏதோ ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய்ங்கிற மாதிரி யூ டேக் டிசிஷன் எனி திங் வாட் ஆர் மேபி நாட் ஓன்லி நீட் ஆர் எம்பிபிஎஸ் யூ டிசைட் டு கோ சம் அதர் யூ டூ இட் டுடே. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே பல குழப்பங்கள் இருக்கும்போது அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் 1000 குழப்பங்கள்லாம் இருக்கு. நிச்சயமா சார். சார் நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், நம்ம உங்ககிட்ட பேசுவோம் சார். கோ இட் கோ இட். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க பொண்ணு ஃப்ரெஷ் இருக்காங்க, இந்த வருஷம் எழுதிருக்காங்க எக்ஸாம். சரிங்க.
ஆன்சர் கீழே பார்த்தா ஒவ்வொரு ஆன்சர் கீழயும் ஆன்சர் வந்து வேற வேற மாதிரி வருதுங்க. அது எப்படி மெஷர் பண்ணிக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இன்சூட்ல வந்து இதுதான் கரெக்ட். நாங்க ஒரு எங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு இன்சூட் கொடுத்த கீழே எங்க கீ வந்து ஒரு கீ டிஃபர் ஆகுது. ஸோ அதனால நான் 695 சொன்னது சேலஞ்ச் பண்ணுவோம். நம்ம என்டிஏ கீ ரிலீஸ் பண்ண போது சேலஞ்சிங் டைம் கொடுப்பாங்க. பட் அதிகபட்சம் மாறி இருந்தா எல்லா இன்சூட்லயுமே ஒரு ஒரு கீ தான் மாறி இருக்கும். போலயே மெஜாரிட்டி கீ வந்து அவுட் ஆஃப் 200 கொஸ்டினுக்கு 198 கொஸ்டின் கரெக்டா தான் இருக்கும். அந்த ஒன் ஆர் டூ கீ வந்து எப்ப நீங்க டிசைட் பண்ணணும்னா என்டிஏ கீ வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ண பிறகு தான் ஆச்சுலாம். சரிங்க சார், 168 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் மனோகரன்மா. எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருச்சியில இருந்து பேசுறேங்க. ஆ மனோகரன் சார், சார் கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், என் பேர் மனோகரன் சார். ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கு. சொல்லுங்க. என் பேர் மனோகரன் சார். எங்க பொண்ணு வந்து 400 மார்க் வாங்கி இருக்காங்க, ரிசர்வ் கேட்டகரியில வராங்க. ஓகேங்க ஐயா. என்ன கேட்டகரியில வராங்க? சொன்ன கேட்டா 458 இருந்துச்சு போன வருடம், பிளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க். 448 468 கட்டா வரலாம், பக்கத்துல இருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ரிப்பீட்டே பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க் எடுத்திருக்காங்கன்னா இது உண்மையுமே ஒரு மனதால வந்து பாராட்டக்கூடிய அருமையான பர்ஃபார்மன்ஸ். அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணுங்கிற வாய்ப்பு தேவைப்பட்டா உருவாக்கி கொடுங்க. கண்டிப்பா நல்லா பண்ணி அடுத்த வருஷம் ஒரு 700 மார்க் கிட்ட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கலாம் கண்டிப்பா. நன்றிங்க ஐயா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. இப்ப நம்ம ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய செயல்பாடுகள், மாணவர்கள் எந்த அளவுக்கு அட்டன் பண்ணிருக்காங்கன்றதுல சொன்னோம் சார். இதே மாதிரி நிறைய இடங்கள், நிறைய இன்ஸ்டிடியூஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதேனும் பாத்தீங்களா சார், கேள்விப்பட்டீங்களா சார்? மாணவர்கள் வந்து ஒரு 700 பிளஸ் போயிருக்கு மார்க் தெரியுது. பட் அது எல்லா மாணவர்களுமே வந்து யாருமே ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அவங்க எல்லாருமே ரெகுலர் கரண்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது, அவங்க 4 ஸ்டூடெண்ட்ஸுமே. ஒரு அது இல்லாம அதுக்கு அடுத்தது ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம ஸ்பைரோ வந்து டாப்ல உட்காந்துருக்கோம் நினைக்கிறேன், 695. அதுக்கு ஈக்குவலா இன்னொரு ஸ்டூடெண்ட் 692 or 690 இருக்கிறது. ஒன்னு ஸ்பைரோ ஃபர்ஸ்டா இருக்கும், இன்னொரு இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 4 or 5 மாணவர்கள் 200 மேல போயிருக்கலாம். பட் ரிப்பீட் ஸ்டூடெண்ட் யாரும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே கரண்டா பிளஸ் 2 லாஸ்ட் 2 இயர்ஸ் படிச்ச ரெகுலர் சிபிஎஸ்இ இன்டெகிரேட்டட் ஸ்கூல் கோச்சிங் போன ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரியுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி அப்சர்வ். ஸ்பைரோக்கும் 700 தொடர்த்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஆத்தன்டிகேட்டா நம்ம ரிசல்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். பட் ஃபார்ஸ்ட் 695 or 690 இஸ் கன்ஃபார்ம் சோ ஃபார் ஃப்ரம் ஸ்பைரோ. ஓகே ஓகே சார். இப்போ காலம் நான் தாழ்த்த விரும்பல, நான் அடுத்து கண்டிப்பா நான் அட்டன் பண்ண போறேன், ரெண்டாவது முறை நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு ஸ்பைரோவினுடைய வழிகாட்டுதல் இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோமா சார்? இல்ல, ஆப்வியஸ்லி இப்போ வந்து டைம் வெரி ஷார்ட். இப்போ வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் 12 எக்ஸாம், இந்த செப்டம்பர் 13 எக்ஸாம், இந்த வந்து செப்டம்பர் 12. இப்போ வந்து கம்ப்ளீட்டா வேக்சினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கோவிட் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டிஏ வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து பிரிங் பேக் டு தி நார்மல் சுச்சுவேஷன், லைக் அஸ் லைக் ஏர்லியர் இயர்ஸ் மாதிரி வந்து மே மந்த்லேயே நீட் கொண்டு வருவாங்க. உடனே இந்த வருஷமே கொண்டு வர மாட்டாங்க, அடுத்த 2 வருஷத்துக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளை குறைச்சு அதை கொண்டு வந்துருவாங்க. அப்ப அடுத்த வருடம் 2022 நமக்கு செப்டம்பர் தான் எக்ஸாம் இருக்கணும், எந்த ஒரு நிச்சயமே இல்லாத சூழ்நிலை இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு 2 மாசம் முன்கூட்டியே கூட வரலாம் நமக்கு வந்து, மேபி ஜூன் ஆர் ஜூலை மேல வராது, பட் ஜூன் ஜூலையில வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து காலம் தாழ்த்தி அவங்க ஜாயின் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியா போயிடுங்கனால வி ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் அ பேட்ச். 27ஆம் தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி ஸ்பைரோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம், நீட் ரிப்பீட்டருக்கான பேட்ச் நாமக்கல் பிரான்ச்ல. ஸோ நாங்கள் வந்து இந்த பேட்ச் வந்து கம்மிங் 27 ஸ்டார்ட் பண்றோம் ஆக்சுவலா.
ஓகே சார், இப்போ இரண்டு விதமான கேள்வி வந்துடும். கண்டிப்பா ஆன்லைன் மூலமாவா, நேரடியா வரணுமா, அதற்கு ஏதாவது பெர்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இப்போ நேரடி வகுப்புகளுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து நாங்களுமே வந்து நேரடி வகுப்புகளை தான் ப்ரிஃபர் பண்றோம். ஏன்னா வந்து ஆன்லைன் வகுப்புகளும் வரவே முடியாத சுச்சுவேஷன்ல கண்டிப்பா ஆன்லைன் வகுப்புகளால் பெட்டர், அதுலயும் நல்லா பண்ணிருக்கோம். பட் இன்னும் இந்த வருஷம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இம்பாக்ட் ஆஃப் அந்த கட் ஆஃப் குறைஞ்சது, மார்க் குறைஞ்சது, நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது போனதுக்கு காரணம் அந்த நேரடி வகுப்புகள், டைரக்ட் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லாததான். செப்டம்பர் 20 முழு நேரம் நேரடி வகுப்புகள் தான் ஸ்கொயர் உள்ள தொடங்குது. இவன்தும் அலாங் வித் ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ லாஸ்ட் இப்போ இந்த ரீசன்டா இங்கே நான் சொன்ன ஒரு 600க்கு மேலே 1995 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்குமே எனக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்காங்க. ப்ளஸ் ஒரு 10 or 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்ச 400 பேர் 600 மேலே எடுக்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அது அச்சீவ்மெண்ட் தான். அது இல்லை கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட் லாஸ்ட் மூமெண்ட் செப்டம்பர் 13th எக்ஸாம்னா அந்த ஆகஸ்ட் எண்டில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து உட்கார் அவங்க இங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இண்டிகேட்ஸ் தட் டைரக்ட் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸோட நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்குது, நிறைய பேர் நல்லா பண்ண முடியுது. அதை கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் அப்ரூவலோட கமிங் செப்டம்பர் 27th இருந்து வேற அபோட் டு ஸ்டார்ட், நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்பைரல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஹாஸ்டல் ரெசிடென்சியல் கேம்பஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட தான் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு வருடம் கழித்து இப்போ நேரடியாக மாணவர்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது ஸ்பைரோ எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க? ஸோ நேரடியாக வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தயாராக இருக்குங்களா சார்? எல்லாமே ரெடியா இருக்கு. ஏன்னா 2 வருஷமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா ஆஃப்லைன் கிளாஸ் வர முடியாத வாய்ப்புகள்னால அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மறுபடியும் ரெடி பண்ணி பக்காவா எல்லாம் இன்க்ளூடிங் ஹாஸ்டல், மெஸ், வார்டன், கேன்டீன், ஆன்லைன் டிஜிட்டல் லைப்ரரி, எக்ஸாம் செல், ஸ்போர்ட்ஸ் ஹால், எல்லாமே எவ்ரி திங்ஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி, இமிடியேட்டா ரெடியா இருக்கு. நம்ம வந்து எக்ஸாம் வந்து நம்ம 12th முடிஞ்சது, நம்ம இமிடியேட்டா ஆரம்பிச்சா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு 15 days முடிச்சுட்டு 27th வைக்கிறோம். அந்த 15 days கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து அவங்க பயிற்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 days கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க எங்கேயா போறோம்னா போயிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் அவங்க டெடிகேட் பண்ணிக்க முடியுது. தான் பர்ஃபெக்ட்லி எவ்ரி திங்ஸ் ரெடி, எனி டைம் யூ கேன் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ யூஆர் ஸ்டார்டிங் அன் குட் டே கமிங் 27th இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எஸ் சார், இப்போ நம்ம 2021 உடைய ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், 2022 அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வருடமாக இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது. ஏன்னா நேரடியாக ஆன்லைனில் நடத்தும் பொழுதே மாணவர்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. அப்போ நேரடியாக மாணவர்கள் வரும்பொழுது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் 22 எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இல்லை டெஃபினட்டாக வந்து இட் வில் பி மச் மை ப்ளஷர். இப்போ வந்து நிறைய சொல்லணும், ஆன்லைன்லேயே பார்த்து பார்த்து பழகியாச்சு. பட் இன்னும் அவங்க நேரடியாக ப்ரெசன்ஸ் இருந்தால் இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலா தெரிஞ்சுக்கிட்டு தான், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலா புரிஞ்சுக்கிட்டு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து, ஒருத்தர் வந்து பயாலஜியில வீக்கா இருப்பாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல நம்பிக்கை இல்லாதது, இது எல்லாத்தையும் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். பட் ஆஃப்லைன் வரும்போது அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பழகிறதுக்கும் அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களை கைட் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்றதுக்கும் நல்ல வாய்ப்பு. ஸோ கண்டிப்பா ஆஃப்லைன் மூலமா இன்னுமே ஒரு பெட்டரான, இதை விட இன்னும் ஒரு 2 மடங்கு சேர்த்தியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்பைரோ கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டெஃபினட்டா வந்து வி ஆர் வெயிட்டிங் ஃபார் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த வருடம் இன்னும் ஒரு ஆல் இண்டியா நோக்கி போயிட்டு இருக்கோம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாணவர்கள் மூலமா கண்டிப்பா நிறைவேறும். சூப்பர் சார், ஒரு நேயர் இருக்கிறார், பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து ஷாலினி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, சார் கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். டிவி பார்க்காதீங்கம்மா, உங்க குவெஸ்டின் நேரா கேளுங்க. வணக்கம், வணக்கம் சொல்லுங்கம்மா, கேட்டீங்களா? ஓகே சார், நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம் சார். ஓகேமா. இப்ப வந்து நீட் வந்து 2021 இப்பதான் அட்டெண்ட் பண்ணிருக்கோம் 12th முடிச்சுட்டு. ஓகேமா. இப்ப 2021 எழுதி இருக்கோம் சார், அதுல வந்து எல்லா குவெஸ்டினும் ஆல்மோஸ்ட் 170 குவெஸ்டின் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே. இன்னும் ஆன்சர் வந்து எதுவும் நான் வந்து கிளியரா வந்து ஆன்சர் எனக்கு கிடைக்காதனால நான் ஒன்னும் ஆன்சர் செக் பண்ணல சார். ஓகே. இப்ப வந்து எம்பிசி கோட்டாவுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் சார், அதுல வந்து கட் ஆஃப் வந்து எப்படி வரும் அப்படின்றத பத்தி கேட்கலான்ட்டு பண்ணிருக்கேன். எம்பிசியில இருக்கக்கூடிய 20% வந்து 10.5% பேலன்ஸ் வந்து 10% பேலன்ஸ் 10% பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலுமே வந்து போன வருஷம் கட் ஆஃப் விட வந்து எம்பிசின்னு வரும்போது ஒரு 2 mark 5 mark குறையலாம், ரொம்ப எல்லாம் குறையாது. எம்பிசி 1 year அது அது வரும்போது. ஸோ அதனால போன வருஷம் கட் ஆஃப் விட பிளஸ் ஆர் மைனஸ் மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் வாயிலாக இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் தெளிவா மிக தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து நீட் அந்த கவுன்சிலிங் ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் அல்ல,
டில் லாஸ்ட் மூமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப் அப் கவுன்சிலிங், இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் 11 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது. இந்த எல்லா 11 மெடிக்கல் காலேஜையும் 4 அப்ரூவ் ஆயிடுச்சு, இந்த 7 எப்போதாலும் அப்ரூவ் ஆகலாம். இது எல்லாம் சேர்த்து ஃபைனலாக இருக்கக்கூடிய கட்டாஃப் என்னவா இருக்கும் என்றால், உங்களுக்கு போன வருஷம் கட்டாஃபோட பிளஸ் மார்க் 10 மார்க் ஆர் மைனஸ் 10 மார்க். போன வருஷம் கட்டாஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், ஓசி ஓப்பன் கேட்டகரியா இருந்தால் 602, இஃப் இட் இஸ் இன் டு பிசி 563, இஃப் யூ ஆர் இன்டூ பிசிஎம் ஆர் எம்பிசி, அது எம்பிசியில் எல்லா கேட்டகரி சேர்ந்து தான், 1 இயர் மற்ற கேட்டகரி டிஎன்டி எல்லாம் சேர்ந்து வந்து 530 இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி எஸ்சினா 5458, அதுவே எஸ்டினா 380-390 இருந்துச்சு. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 10, இப்போ நான் சொன்ன கட்டாஃபோட 10 மார்க்கு கூடலாம் அல்லது 10 மார்க் குறையலாம், அதை தாண்டி ரொம்ப அதிகமாக போகிறதுக்கோ இல்லை அதை விட ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 85-90% இல்லை. அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேரண்ட்ஸ் முடிவெடுக்கலாம். கட் ஆஃப் நம்ம இன்க்ரீஸ் ஆனால் வருத்தப்படணும். கட் ஆஃப் இன்க்ரீஸ், அதாவது கடந்த 3-4 வருஷம் நீட்டு தமிழ்நாட்டில் வந்ததுக்கு வந்து பெரிய ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்கு 320 கிடைச்சது, அந்த கட் ஆஃப் வந்து அடுத்த 3 வருடங்கள் இன்க்ரீஸ் ஆகி 560 வந்துருச்சு, 230 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 3 வருடங்களுக்கு பிறகு கட் ஆஃப் வந்து 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது குறையலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான சுச்சுவேஷன், கட் ஆஃப் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகலைங்கிறது. அதனால் இந்த கட் ஆஃபே ஒரு நல்ல கட் ஆஃப் தான். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற மாணவர் அடுத்தது என்னன்னு யோசிச்சு அதுக்கான முடிவு எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 15 நாள் வந்து இந்த 2022க்கான மாணவர்களுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. நிச்சயமா இந்த கேப் வந்து ஆசிரியர்களுக்கும் தேவைப்படும் இல்லை சார், அவங்களும் வந்து இந்த எக்ஸாம் அவங்களை எந்த அளவுக்கு அடுத்த நிலைக்கு அப்டேட் பண்ணியிருக்கு சார்? இல்லை கண்டிப்பாக டெஃபினெட்லி இது வெரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணால் கேப் இருக்கலாம், பட் எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கோ கேப் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் வெல் எக்யூப்டாக ரெடி ஆகணும், ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான ஷெட்யூல், கொஸ்டின் பேங்க், கொஸ்டின் பேப்பர், அகாடமிக் ரெடி பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் நான் ஸ்டாப், நாங்கள் வந்து நாட் ஈவன் ஒன் டே கூட ரெஸ்ட் எடுக்கல, இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து அந்த கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் வி கே நாட் ஸ்டாப் ஆக்சுவலாக. ஸோ வி ஆர் கீப் மூவிங் ஆன். ஸோ வி ஆர் வெல் எக்யூப், வி ஆர் ஹாப்பி, கண்டினியூஸாக பண்ணாலும் வி ஆர் வெரி மச் ஹாப்பி. ஏன்னா வந்து வருஷம் வருஷம் ப்ராக்ரஸ் ஆகிட்டே வரும், டாப்ல நெருங்கிட்டே வரும், கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச்சு கொண்டு வருவோம். ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக இல்லை, வி ஆர் ஆல் ஆர் ரெடி. உங்கள் அடுத்த லெவல் அடுத்த பேட்சுக்கு ஒரு பெஸ்டான ஒரு அகாடமிக்கர் கொடுக்கறதுக்கு நாங்கள் முழுசாக ரெடியாக இருக்கோம். ஸ்பைரோ மாணவர்களுடைய மதிப்பெண்களில் மகிழ்ச்சியை காணும் ஆசிரியர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் தெரிவிச்சிருங்க சார் ப்ளீஸ். நேர்கள் காத்துட்டு இருக்காங்க சார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் ஸ்ரீகுமார், கருள் பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். என்னோட பொண்ணு இப்ப பிளஸ் டூ நீட் எழுதியிருக்கு இந்த வருஷம். சரிங்க. பிசிக்கலி சேலஞ்ச் இருக்கு சார் அத. ஓகே ஓகேங்க. அந்த கோட்டால இருப்பாங்க எம்பி ஓபிசி கேட்டகரிக்கு. ஓகே. அவங்களுக்கு நீட் கட் ஆஃப் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு சார்? கட் ஆஃப் சொல்ல முடியாது சார், கேட்ட எவ்வளவு மார்க் வருதுன்னு சொல்லுங்க, கிடைக்குமா கிடைக்காது நான் சொல்றேன் சொல்லலாம். வாய்ப்புகள் இருக்கு சார், சீட்டு அவ்வளவு பேர் இல்ல, பிடபிள்யூடி சர்டிபிகேட் மட்டும் வாங்கி வச்சுங்க, கவுன்சிலிங் போங்க, வாய்ப்புகள் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. சார், உங்க கேள்விகளை சார் கிட்ட கேளுங்க, பேசுங்க. வெரி குட் ஈவினிங் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல சார், இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், 1 இயர் டைம் கிடைக்குமா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு? நாட் மோர் தென் 10 மந்த்ஸ் கீழே கொடுக்க மாட்டாங்க, பட் 12 மந்த்ஸ் கிடைக்குமா சொல்ல முடியாது, பட் மினிமம் 10-11 மந்த்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ 12 மந்த்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி செப்டம்பர்ல வருமானு சொல்ல முடியாது, மேபி ஆகஸ்ட் எண்ட்லயோ ஜூலை எண்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லயோ வரலாம், அவ்வளவுதான். ஒரே டே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அதனால அதை பயப்பட வேண்டாம் ஆக்சுவலா. சார், ஏதேனும் கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க, 2 டைம்ஸ் சொன்னாங்களே, அது இந்த வருஷம் இன்னொரு டைம் வர வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அது குழப்பவே வேண்டாம், ஃபேஸ் டூ கிடையவே கிடையாது. ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் தான் வந்து மறுபடியும் ஓபன் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க. நீங்க நீட் அப்ளை பண்ணும்போது ஒரு செட் அப்ளிகேஷன்ல வந்து ரொம்ப மினிமல் டாக்குமெண்ட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இப்ப ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் தான் இன்னொரு எக்ஸாமுக்கான, அதாவது நீட்டே இன்னொரு ஃபேஸ் டூ நடக்கல, அந்த அப்ளிகேஷனோட ரெண்டாவது பார்ட். இப்ப நீங்க நீட் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்க அப்லோட் பண்ண அதே அப்ளிகேஷன்ல வந்து ஃபேஸ் டூ ரெண்டாவது பார்ட் அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான ஒழிய ரெண்டாவது ஃபேஸ் டூ அப்ளிகேஷனோ இன்னொரு தடவை நீட் எக்ஸாம் நடக்கிறதே இல்லை. ஆல்ரெடி ஆமா, 4 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் சார், அதெல்லாம் இன்னும் அப்ளிகேஷன் ஓபன் ஆகல. ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் ஆன பிறகு நானே அடுத்த வாரம் ப்ரோக்ராம்ல பேசுறேன், அப்ப நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன்.
நன்றி சார், நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் ராமமூர்த்தி மேடம். ராமமூர்த்தி சார், எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பலூர் இருந்து பேசுறேன் மேடம். சார் காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க சார், உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? அகாடமிக்கே வந்திருக்கேன் சார், பையனை அடிச்சுட்டு வந்திருக்கேன் சார். 2019 பையன் வந்து ரிப்பீட்டட் கோர்ஸ்ல 316 மார்க் வாங்கினாரு சார். அதனால வாய்ப்பு கிடைக்கல சார். வாய்ப்பு கிடைக்கலன்னு அவரு மெடிக்கல் தான் படிக்கணும்னு ஒரு கனவா இருந்தனால அப்ராட் அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி மூலியமா உக்ரைன் அனுப்பலான்னு ஏற்பாடு பண்ணேன் சார். ஏற்பாடு பண்ணிட்டு அது கொரோனாவில அப்படியே பெண்டிங் ஆகி போச்சு சார். அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம் ரிப்பீட்டருக்கு ஜாயின் பண்ணலாங்கிற ஐடியாவில் பையனை கொண்டு வந்து சேர்க்கலான்றேன் சார். பொருளாதார சூழ்நிலைகள்னால கொண்டு வந்து சேர்க்கல சார். இன்னமும் பையன் மெடிக்கல் தான் பண்ணுங்கன்னு ஒரே பிடிவாதத்தில் ரொம்ப அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க. நேர்களே, பார்த்துட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்றேன், நீட் தொடர்பா உங்க மாணவர்களுக்கும் இல்ல உங்களுக்குமே ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு, அட்மிஷன் சார்ந்த சந்தேகங்கள் இருக்கு, ஸ்பைரோவோட நான் இணையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லோருமே இந்த எண்ணுக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். 7338484137 7338484136. சார், எப்பவுமே மாணவர்களை வந்து தயார்படுத்துறதுல நம்மளுடைய ஸ்பைரோவினுடைய ஆசிரியர்களுக்கு நிகர் அவர்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாணவர்களுக்கும் உங்களுக்கும் இடையான அந்த உறவு அப்படின்றது ஒரு மிக சிறந்த உறவா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மாணவர்களும் பேரண்ட்ஸும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு, சரியான முடிவு எடுக்க வேண்டிய தருணம் இது. இப்போ தனக்கே தெரிஞ்சிருக்கும் இவ்வளவுதான் மார்க், இது கட் ஆஃப்ல வருமா வராதா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். மாணவர்கள் எப்படி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை உடனடியா எடுக்கணும் சார்? மாணவர்கள் ரொம்ப பயத்துல இருந்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, 720 எல்லாம் வந்துருமான்னு பயந்தாங்க. பட் இந்த வருஷம் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்னாலையும் பல ஃபேக்டர்னாலையும் கட் ஆஃப் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகல. 10 மார்க்கோ இல்ல 10 மார்க் முன்ன பின்னதான் இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 10. அப்படி இருக்கும்போது நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு, நம்மளாலேயே முடியுங்கிற மாதிரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன கட் ஆஃபை விட உங்களுக்கு ரொம்ப ஒரு 50 மார்க் 60 மார்க் 40 மார்க் 30 மார்க் தள்ளி இருக்கும் பட்சத்தில், 100 மார்க்கு 200 மார்க் தள்ளி இருக்கும் பட்சத்தில் எதற்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் ஒருவேளை நீட்டு தான் உங்கள் முடிவு, உங்கள் எம்பிபிஎஸ் தான் முடிவுனா எதற்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு நீங்களே கேளுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எக்ஸாம் ஆரம்பித்து முடிஞ்சு நமக்கு ஒரு 15 நாள் கேப் கிடைச்சிருக்கு, 27ஆம் தேதி வரைக்கும். 27ஆம் தேதி ஸ்பைரோல் ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிற குவாலிட்டி. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் பொறுப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அவங்க ஒருத்தரையும் புரிந்து கொண்டு அவங்க கனவை நிறைவேற்றணும். ஸோ லிமிட்டட் அட்டன்ஷன், லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அன்லிமிட்டட் அட்டன்ஷன், இதுதான் ஸ்பைரோட கோல். ஸோ டைம் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட். இந்த நம்ம சொன்ன மாதிரி 10 to 11 months தான் நமக்கு டைம் அதிகமாக வச்சும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் நிறைய வெயிட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த முடிவு எடுத்து நீங்கள் கண்டிப்பாக நீட் ரிப்பீட் தான் உங்கள் முடிவுனா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு எங்களோட ஸ்பைரோவோட முழுமையான சப்போர்ட் வந்து 100% இருக்கு. இது 1வது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ஸ்பைரோலேருந்து வரப்போகுது. கண்டிப்பாக ரிசல்ட் அன்றைக்கு உங்களுக்கு அது தெரியதான் போகுது. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லயும் நடக்க போகுது, நேரடியாகவும் வரலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ வந்து ஆஃப்லைன் சம் ஸ்டூடண்ட் தே வாண்ட் டு ப்ரிஃபர் இன் ஆன்லைன், லெட் देम கண்டினியூ இன் ஆன்லைன். பட் ஆஃப்லைன் வந்து மெஜாரிட்டி ஃபோக்கஸ் இருக்கு போது. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு சிலருக்கு ஒரு பயம் இருக்கும், வரலாமா வேண்டாமா, அவங்க கொஞ்ச நாள் ஆன்லைன் எடுத்துட்டு அப்புறம் வர முடியுமா சார்? ஆஃப்லைன் அந்த பேட்ச் இருக்கு, ரெண்டு பேட்சும் இருக்கு, ஆன்லைனும் இருக்கு ஆஃப்லைன் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் ஆஃப்லைன் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இல்ல நான் ஆன்லைன்ல இருந்துட்டு அப்புறம் ஆன்லைன் ஆஃப்லைன் வரேனா, அவங்க எல்லா விதத்திலும் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வெள்ளைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வி வில் கிவ் அட்மோஸ்ட் கேர். உங்க வீட்டு குழந்தைகளும் எங்க வீட்டு குழந்தைகளா பார்த்து தான் ஒன்னொன்னு பார்த்து பண்ணுவோம். அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். எஸ் சார், அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லணும். ஏன்னா இப்ப ரிசல்ட் வரக்கூடிய இந்த தருணத்துல அவங்க எந்த அளவுக்கு மாணவர்கள் கிட்ட அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி உங்க கனவுகளை அவங்க வந்து வெளியில் மூலம் காணுறது கரெக்ட் தான், திணிக்க கூடாது ஆக்சுவலா. ஸோ ஜஸ்ட் கால் தம் அண்ட் டாக் டு தம் இஸ் ஃப்ரெண்ட்லி வே. ஆன்லைனே இல்லாமல் ஆஃப்லைனே இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கிளாஸே நடக்காமல் 300, 400, 450, 500 மார்க் வரைக்கும் எடுத்திருக்காங்கன்னா அவங்க 200 மார்க்கே நல்ல மார்க்குன்னு சொல்கிறேன். அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா வாய்ப்புகள் உருவாக்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட கனவுகளுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக நிறைவேற்றுறதுக்கு ஸ்பைரோ எல்லா வழியிலும் துணை நிற்கும்.
அவங்களால முடியும். ஆனா உங்க கனவுகளை அவங்க விருப்பம் இல்லாம அவங்க கிட்ட திணிக்காதீங்க. நான் பெற்றோருக்கு தரம் சார்ந்த வேண்டுகோளை கொடுக்குறேன். அதுவே அவங்க விருப்பப்படுறாங்கன்னா கண்டிப்பா பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் தோல்வியே இல்ல, வாழ்க்கையில வந்து பல தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றி வந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு அழகு இருக்கு. ஸோ டோன்ட் திங்க் இட் இஸ் ஸ்டெப் பேக், நம்ம சொன்ன மாதிரி சின்ன பின்னடைவு தான். மனமார்ந்த என் எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அகாடமிக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வந்து ஸ்பைரோ வந்து என்னோட வேண்டுகோள என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக உங்களுடைய டீமுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி சார், நன்றி சார். நேர்களே மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.